ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஃபைண்ட் ஹர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் பார்க்க போகிறோம். படத்தோட பேர்லேருந்தே ஒன் லைன் என்னவாக இருக்குன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஆனால் ஃபுல் ஸ்டோரி உங்களால் கெஸ் பண்ண முடியாது. படத்தில் ட்விஸ்ட்டு நிறையவே வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ஒன் லைன் என்னென்னா, குதிரை பண்ணை வச்சுருக்கிற ஒரு பணக்காரர் இறந்து போயிடறாரு. அதே நாள் அவரோட பொண்ணும் காணாமல் போயிடறா. இறந்து போனவர் ஆக்சிடெண்ட்டாக இறந்துருக்கதா ஊரில் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் எக்ஸ்காப்பாக இருந்த ஹீரோக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அதனால் தனியாளாக கில்லரை தேட ஆரம்பிக்கிறாரு. கூடவே காணாமல் போன பொண்ணையும் தேடுறாரு. ஹீரோ உண்மையான கில்லரை கண்டுபிடிச்சாரா இல்லையா, பணக்காரரோட பொண்ணு எங்கே போனா, ஹீரோக்கும் காணாமல் போன பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்பாயிலர் அலர்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் அஃபிஷியலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு காடை காட்டுறாங்க. அந்த காட்டில் ஒரு முதல இருக்குது. அடுத்து ஒரு லேடி அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகிறத காட்டுறாங்க. இந்த லேடி ஒரு ஆளோட கையை பார்க்குறதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீனில் ராபர்ட் அப்படிங்கிற ஒரு பணக்காரரோட ஃபினரல் நடக்கிறத காட்டுறாங்க. ஃபினரலுக்கு வந்திருக்க இவங்க எல்லாம் தான் ராபர்ட்டோட சாவுக்கு காரணம்னு ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ் நமக்கு கேட்குது. ஹீரோ கூட்டத்தோடு நிற்காம தனியாக நின்று எல்லாரையும் பார்த்துட்ருக்காரு. ஹீரோ இந்த ஊர்க்காரர் இல்லை, அதனால் எல்லாரும் ஹீரோவை யாராவன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஃபினரல் முடிஞ்சதும் ஒவ்வொருத்தராக கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ பெத்துங்கிற பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாரு. இந்த பெத்து யாருன்னா ராபர்ட்டோட மூத்த பொண்ணு. ராபர்ட் அவரோட ரெண்டாவது பொண்ணான ஸ்லோனை கூட்டிட்டு ஒரு போட்டில் போயிருக்காரு. அப்போதான் யாரோ ராபர்ட்டை கொலை பண்ணியிருக்காங்க. கூட போன ஸ்லோன் காணாமல் போயிட்டா. இப்போ ஹீரோ இங்கே வந்திருக்கிறது ராபர்ட்டை கொலை பண்ண கில்லரையும் ஸ்லோனை கண்டுபிடிக்கவும். பெத்து அப்பாவையும் சிஸ்டரையும் பார்த்தே 2 மாதம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பெத்து கிட்டேருந்து ஹீரோக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. ஹீரோ இந்த ஊர்லயே தங்கி இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஹீரோ எக்ஸ்காப்புங்கனால அஃபீஷியலாக அந்த கேஸை விசாரிக்க முடியாது. ஆனால் ஹீரோவை இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னது யாருன்னு இது வரைக்கும் காட்டல. ஹீரோ ஒரு ஹோட்டலில் ரூம் எடுக்கிறாரு. அப்புறமா ராபர்ட்டோட பண்ணைக்கு போகிறாரு. இங்கே எதுக்கு வந்திருக்காருன்னா, ராபர்ட்க்கு பிராண்டின்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க தான் ஹீரோ இங்கே வந்திருக்காரு. பண்ணையில் ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்காரு. இவர் ராபர்ட் கிட்ட வேலை பார்த்தவர். இவரை வேலைக்காரர்னே சொல்கிறேன். வேலைக்காரர் ராபர்ட் கிட்ட 20 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால் ராபர்ட்டை பற்றி வேலைக்காரருக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கு. ராபர்ட்க்கு 2 தடவை கல்யாணம் ஆயிருக்கு. 2 பொண்ணுங்க இருக்காங்க. வைஃப்ஸ் ராபர்ட்டை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த வயசுலையும் ராபர்ட் பிராண்டியை லவ் பண்ணியிருக்காரு கடந்த 1 வருஷமாக. ராபர்ட் நல்லவர் தான். பாவம், பிஸ்னஸ் சரியாக போகாதனால கேரட் அப்படிங்கிற இன்னொரு பணக்காரர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அந்த கேரட் யாருன்னா பிராண்டியோட அப்பாவா. அப்பா கிட்ட பேசி ராபர்ட்க்கு கடன் வாங்கி கொடுத்ததே பிராண்டி தானா. ராபர்ட் இறந்ததும் பிராண்டி அப்பா கூடவே போயிட்டு தான் வேலைக்காரர் சொல்கிறாரு. ராபர்ட் கேரட் கிட்ட வாங்கின கடனை இன்னும் திருப்பி கொடுக்கல. அதனால் ராபர்ட்டோட வீடு பண்ணனி எல்லாமே கேரட் கைக்கு போயிடும்னு வேலைக்காரர் ரொம்ப வருத்தமாக சொல்கிறாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் ஹீரோவை நோக்கி வேகமாக வரான். இவன் கேரட்டோட அடியாலாம். ஹீரோவை இந்த இடத்த விட்டு போக சொல்கிறான். ஹீரோ கேரட்டோட வீட்டுக்கு போக போகிறதா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கேரட்டு பெரிய பணக்காரர். இந்த ஊர்லேயே நிறைய இடத்த வளைச்சி போட்டிருக்காரு. ஹீரோ காரில் உட்காந்து கேரட்டோட வீட்டை சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது டாமிங்கிற லேடி ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாங்க. பிராண்டிங் இல்லையா, ஃபினரல் முடிஞ்சதும் கார் எடுத்துகிட்டு போயிட்டு தான் டாமி சொல்கிறாங்க. ஹீரோவை கேரட் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவர் தான் கேரட். ராபர்ட்டோட ஃபினரலில் ஹீரோவை பார்த்தது கேரட்க்கு ஞாபகம் வருது. ஹீரோ தன்னை ராபர்ட்டோட பழைய ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ராபர்ட்டோட ஃப்ரெண்டுனா எனக்கும் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு கேரட்ட. ராபர்ட்டும் ஸ்லோனும் 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஷிப்பில் போனது எல்லாருக்கும் தெரியும். ராபர்ட்டை ஒரு முதல்ல கடிச்சு கொண்டுட்டு தான் கேரட் சொல்கிறாரு. ஸ்லோனுக்கு தான் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. கேரட் சொல்கிற முதல்ல தான் ஓப்பனிங் சீனில் பார்த்தோம். அப்படின்னா காட்டுக்குள்ளே ஒரு கை மட்டும் கிடந்துச்சுல, அது ராபர்ட்டோட கை தான் போல. ஹீரோ பிராண்டி கிட்ட விசாரிக்க தான் வந்தாரு. இங்கே பிராண்டி இல்லை, கேரட் கிட்ட விசாரிக்க ஒன்றுமே இல்லை. ஆனால் கேரட்டு பையனை கூட்டிட்டு காட்டுக்குள்ளே போக போகிறாரா, ஹீரோவையும் கூட கூட்டிட்டு போகிறாரு. கேரட் கிட்ட நிறைய நிலம் இருக்குது, அதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறாருன்னு ஹீரோ கேட்க கேரட்டு நிறைய பிளான் இருக்கதா சொல்கிறாரு. உடனே ராபர்ட்டோட இடத்த என்ன பண்ண போகிறீங்கன்னு ஹீரோ கேட்க அதை வச்சு என்னன்னாலும் பண்ணுவோன்னு கேரட்டோட பையன் சொல்கிறாரு. ராபர்ட்டோட 2 பொண்ணுங்களுக்கும் எந்த இடமும் மிஞ்சாதான்னு ஹீரோ கேட்க ராபர்ட்டோட உயில் படி பெத்துக்கு எந்த பங்கும் இல்லைன்னு கேரட்டோட பையன் சொல்கிறாரு. ராபர்ட் உயிலில் என்ன எழுதியிருக்காருன்னு கேரட் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் கேரட்டோட பையனுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இது வதந்தி தான்னு கேரட் சொல்கிறாரு. அதாவது பையன்கிட்ட லூஸ் ஸ்டாக் விடாதுன்னு இன்டைரக்டாக சொல்கிறாரு. ராபர்ட் வாங்கின கடனுக்கு எந்த சொத்தும் மிஞ்சாதான். ஆனாலும் ஸ்லோன் திரும்ப வந்தால் ஸ்லோனுக்கு ராபர்ட்டோட சொத்தில் பங்கு கொடுப்பாரா, ஆனால் பெத்துக்கு கொடுக்க மாட்டேன்னு கேரட் சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து பெத்து மேலே கேரட்க்கு நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னு ஹீரோக்கு புரியுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது ஸ்லோனை யாரோ கழுத்து நெரிச்சு கொலை பண்ணுற மாதிரி கனவு வருது. அடுத்த நாள் ஹீரோ பிராண்டியை பார்க்க போகிறாரு. இவங்க தான் பிராண்டி ராபர்ட்டோட கேர்ள் ஃப்ரெண்டு. ராபர்ட்டை விட பிராண்டிக்கு ஏஜ் ரொம்ப கம்மி தான். ஆனால் ராபர்ட்டை லவ் பண்ணியிருக்காங்க. 1 வருஷம் ஒன்றா வாழவும் செஞ்சுருக்காங்க.
ராபர்ட்க்கும் பெத்துக்கும் எப்போவுமே ஆகாதா? அதுக்கு எக்ஸாக்டா என்ன காரணம்னு பிராண்டிக்கு தெரியாதா? பெத்துக்கு போதை பழக்கம் இருக்கான்னு ஹீரோ கேக்குறாரு. பழக்கம் இருந்தது உண்மைதானா? ஆனா அதுக்காக ராபர்ட்டும் பெத்து சண்டை போட்டது இல்லைன்னு பிராண்டி சொல்றாங்க. பெத்து ராபர்ட் அப்பான்னு கூட பார்க்காம அடிச்சிருக்காங்களா? ராபர்ட்டோட ஒன்னா தங்க மாட்டாங்களா? இதனாலதான் ராபர்ட் உயிர்ல பெத்துக்குன்னு எதுவுமே எழுதல போல. கேரட்டும் பெத்துக்கு சல்லி பைசா கூட தரமாட்டேன்னு சொன்னாரு. ராபர்ட் ஸ்லோனும் ஃபிஷிங்காக போட்ல போன அன்னைக்கு பிராண்டி ஒரு மியூசிக் ரெக்கார்டிங்க்கு போயிருந்தாங்களா? வீட்டுக்கு லேட்டா தான் வந்தாங்களா? வந்த உடனே தூங்கவும் செஞ்சிருக்காங்க. ராபர்ட்டோட குடும்பத்துல பெத்துக்கும் ராபர்ட்டுக்கும் தான் ஒத்து போகாது. மத்த யாருக்குமே ராபர்ட் மேல எந்த வெறுப்பும் இல்ல. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே டாமி ஷூட்டிங் ஆளுங்களோட வராங்க. பிராண்டி மியூசிக் ரெக்கார்டிங்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. ஹீரோ அடுத்து ராபர்ட்டோட போட் நிக்கிற இடத்துக்கு போறாரு. அங்க ஒருத்தர் அவரோட போட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவை பார்த்ததும் யார் நீங்க, என்ன வேணும்னு கேக்குறாரு. ஹீரோ ராபர்ட்டை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரு ராபர்ட் கூட நிறைய தடவை பேசியிருக்காரு, ஆனா ராபர்ட் இறந்த அன்னைக்கு பேசலையா. ராபர்ட்டும் ஸ்லோனும் நேரா போட்ல ஏறிட்டாங்களாம். மதியானம் புயல் வரும்னு நியூஸ்ல சொன்னனால மதியத்துக்குள்ள ரிட்டர்ன் வந்துடணுங்கிற பிளானோட தான் கிளம்புனாங்கன்னு சொல்றாரு. சோ போட்ல ஏறினப்ப எந்த பிரச்சனையும் நடக்கல. சந்தேகப்படுற மாதிரி யாருமே ராபர்ட் பின்னாடி போகல. ஹீரோக்கு இங்கே எந்த க்ளூவும் கிடைக்கல. அங்கிருந்து கிளம்பிடுறாரு. வெளியில வந்ததுமே கேரட்டை பாக்குறாரு. கேரட் வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கு போறாராம். ஹீரோவையும் கூட வர சொல்றாரு. ஹீரோ அரை மனசா கேரட் கூட போறாரு. போட்ல கூட்டிட்டு போவார்னு பார்த்தா தன்னோட சொந்த ஃபிளைட்ல ஹீரோவை கூட்டிட்டு போறாரு கேரட். கேரட் எப்பயுமே தன்னோட பெருமையும் தன்னோட ஃபேமிலியோட பெருமையும் தான் அதிகமா பேசுறாரு. போன தடவை நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கதா ஹீரோ கிட்ட சொன்னால, அது கூட பெருமைக்காக பண்ற ப்ராஜெக்ட்ஸ் தான் போல. பக்கத்து ஊர்ல ஒரு வீடு வாங்க வந்திருக்காரு கேரட். ஆனா ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போல வெளியவே வெயிட் பண்ண சொல்றாரு. ரொம்ப நேரம் கழிச்சுதான் வெளியே வராரு கேரட். அப்புறம் மறுபடியும் சொந்த ஊருக்கு வராங்க. இன்னைக்கு ஃபுல்லா கேரட் கூட சுத்தி பொழப்பு போயிடுச்சு. உருப்படியா ஒரு லீடையும் கண்டுபிடிக்க முடியலன்னு ஹீரோக்கு வெறுப்பாகுது. அடுத்த நாள் காலையில ரிசப்ஷன்ல இருந்து ஹீரோக்கு கால் வருது. நேத்து நைட்டு ஹீரோவை பார்க்க கேரட்டோட பையன் வந்தாரா, ஹீரோ இல்லாதனால நாளைக்கு வரதா சொல்லிட்டு போயிட்டாரு. கேரட்டோட பையன் எதுக்கு தன்னை மீட் பண்ணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. சோ மறுபடியும் தன்னை பார்க்க காலையில வருவார்னு ஹீரோ எதிர்பார்க்கறாரு. ஆனா நைட்டு வரைக்கும் கேரட்டோட பையன் வரல. அதனால அவனை தேடி ஹீரோ போறாரு. ஃபர்ஸ்ட் ராபர்ட்டோட பண்ணைக்கு போறாரு. அங்க சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடக்குதான்னு பாக்குறாரு. ஏன்னா ராபர்ட்டோட இடம் இப்ப கேரட் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் இங்க வந்திருக்காரு. ஹீரோ நினைச்ச மாதிரியே 4 ஜீப் வேகமா ராபர்ட்டோட இடத்துக்குள்ள போகுது. அவங்கள ஃபாலோ பண்ணி போறாரு. ஆனா ரொம்ப கிட்ட போக முடியல. அவங்க எல்லாம் போனதுமே ஹீரோ கார்லயே வெயிட் பண்றாரு. மறுபடியும் யாராவது வருவாங்கன்னு நினைச்சாரு. ஆனா அதுக்குள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து ஹீரோ கிட்ட லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடறாரு. ஆக்சுவலா ஹீரோ கிட்ட லைசன்ஸ் இருக்கு, ஆனா ஹோட்டல்ல பர்ஸ வச்சுட்டு வந்துட்டாராம். ஷெரீஃப் ஹீரோவை விசாரிக்கிறாரு. ஹீரோ எக்ஸ்காப்புங்கனால ஹீரோவை பிரைவேட் பார்ட்டிக்குள்ள பெர்மிஷன் இல்லாம போக கூடாதுன்னு வார்ன் மட்டும் பண்றாரு. ஹீரோ ஸ்லோனை கண்டுபிடிக்கதான் ராபர்ட்டோட ப்ராப்பர்ட்டிக்கு போனதா சொல்ல ஷெரீஃப்க்கு ஹீரோ மேல கோவம் வருது. ஸ்லோனை கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணம் தனக்கும் இருக்குன்னு சொல்றாரு. ராபர்ட்டோட கையை மட்டும்தான் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. மிச்ச உடம்ப முதல்ல சாப்பிட்டுச்சுன்னா இப்ப வரைக்கும் எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. அதுவே தப்புன்னு ஹீரோ சொல்றாரு. ஏன்னா முதல்ல சாப்பிட்டதை யாருமே பாக்கல. ராபர்ட்டோட கைய வச்சு ராபர்ட் இறந்துட்டதா சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க போலீஸ்காரங்க. ஹீரோ இப்படி பேசினதும் ஷெரீஃப்க்கு இன்னும் கோவம் வந்துருது. ராபர்ட்டோட கேஸ என்கொயரி பண்ணது இன்னொரு ஆபிசர், இந்த ஷெரீஃப் இல்ல. அந்த ஆபிசர் ரிட்டையர் ஆயிட்டாரு. அவரோட டீட்டெயில் வேணும்னு ஹீரோ கேட்க ஷெரீஃப் தரேன்னு மட்டும் சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோவை அரெஸ்ட் பண்ண இடத்துக்கே மறுபடியும் கொண்டு வந்து விடுறாங்க. ஏன்னா ஹீரோவோட கார் இன்னும் அங்கதான் இருக்கு. அப்ப நிறைய போலீஸ்காரங்க ராபர்ட்டோட ப்ராப்பர்ட்டிக்குள்ள வேகமா போறத ஹீரோ பாக்குறாரு. அவங்கள ஃபாலோ பண்ணியும் போறாரு. அங்க கேரட்டோட பையன் இறந்து கிடக்கான். யாரோ அவனை சுட்டு கொலை பண்ணிருக்காங்க. கிரைம் சீன்ல ஒரு ஹோட்டலோட தீப்பெட்டி கிடைக்குது, அதை எடுத்து வச்சுக்கிறாரு ஷெரீஃப். ஹீரோவை பார்த்ததும் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டேஷன்ல வெயிட் பண்ண சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே விஷயத்த கேள்விப்பட்டு கேரட் அங்க வராரு. தன்னோட பையன் இறந்து கிடக்கிறத பார்த்து அப்செட் ஆகுறாரு. இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. ஷெரீஃபோட ஆபீஸ்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கேரட்டோட பையனை கொலை பண்ண கில்லரை கண்டுபிடிக்க முடியல. ஆனா கொலை பண்ண ஆளு கொலை பழிய ஹீரோ மேல போட ட்ரை பண்ணிக்கதான் ஷெரீஃப் சொல்றாரு. கிரைம் சீன்ல ஒரு தீப்பெட்டி கிடைச்சதுல, அது ஹீரோ தங்கி இருக்கிற ஹோட்டல்ல கொடுக்கற தீப்பெட்டியா. நேத்துதான் கேரட்டோட பையன் ஹீரோ தங்கி இந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணி ஹீரோவை மீட் பண்ணுன்னு சொல்லிருக்காரு. அதுக்குள்ள இப்ப கொலை செய்யப்பட்டிருக்காரு. சோ ஹீரோ தான் பிரைம் சஸ்பெக்டா இருந்திருக்கணும். ஆனா நேத்து நைட்டு ஹீரோவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனனால ஹீரோ அந்த கொலைய பண்ணலன்னு ஷெரீஃபால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுது. ஹீரோக்கு யார் மேலயாச்சும் சந்தேகம் இருக்கான்னு ஷெரீஃப் கேட்க ஹீரோ இல்லைன்னு சொல்றதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல கேரட் பையனோட ஃபினரல காட்டுறாங்க. ஹீரோவும் அங்க போறாரு. கேரட் கிட்ட பேசலான்னு போறாரு. ஆனா கேரட் ஹீரோவை அவாய்ட் பண்ணி விட்டுறாரு. ஸ்லோன எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இனி இது வரைக்கும் எந்த லீடும் கிடைக்கல. அப்ப பிராண்டி ஹீரோவோட ரூமுக்கு வராங்க. தன்னோட கஷ்டத்தை மறக்க ஹீரோவோட ஹெல்ப் வேணும்னு சொல்லி ஹீரோ கூட அன்னைக்கு நைட்டு தங்குறாங்க.
பிராண்டியோட கையில் வெட்டுக்காயம் இருக்கும், அதெல்லாம் பிராண்டி அவங்களாவே கட் பண்ணிக்கிட்டது. பிராண்டியோட அப்பா அதாவது கேரட்டு ரொம்பவே டாமினேட் பண்ணுவாரா, அதனால பிராண்டிக்கு அப்பாவை பிடிக்காது போல. ஹீரோ அவரோட கழுத்தில் இருக்கிற ஒரு காயத்தை பிராண்டி கிட்ட காட்டுறாரு. இந்த அடி பட்டப்ப ஹீரோ கொஞ்ச நாள் பழசெல்லாம் மறந்துட்டாராம். அதுக்கப்புறம் தான் கண்டினியூஸாக மருந்து சாப்பிட்ற நிலைமையே வந்துச்சா. அன்னைக்கு நைட்டு பிராண்டி அங்கேயே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோ எந்திரிக்கும் போது பிராண்டி அங்கல்ல ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஹீரோ காருக்கு பெட்ரோல் போட வெளியே போகிறாரு. அப்போ கேரட்டோட அடியால் பார்க்குறாரு. ஹீரோ மொத தடவை ராபர்ட்டோட பண்ணைக்கு போனப்ப இந்த அடியால் தான் ஹீரோவை வெளியே போக சொன்னது. இந்த அடியால் எங்கே போகிறான்னு பார்க்குறக்காக ஹீரோ ஈவன் பின்னாடியே போகிறாரு. அடியால் காரை ஒரு மறைவான இடத்துல நிப்பாட்டிட்டு போயிருக்கான்னு தெரியும். ஹீரோவும் அந்த பக்கம் போகிறாரு. அங்கே ஒரு சின்ன பையன் போட்டோட நிற்கிறான். இந்த சின்ன பையனோட போட்டில் தான் அடியால் எங்கேயோ போயிருக்கான்னு ஹீரோக்கு தெரியும். தன்னையும் அதே இடத்துல இறக்கி விட சொல்லி சின்ன பையன்கிட்ட கேட்குறாரு. ஸ்பாட்டுக்கு வந்ததும் பணத்தை பாதியாக கிழிச்சு இந்த சின்ன பையன்கிட்ட கொடுத்துட்டு அடியால் போன டைரக்ஷனில் போகிறாரு. அங்கே ஒரு பழைய ஃபேக்ட்ரி இருக்குது, அதில் சில பேர் ட்ரக்ஸை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ சின்ன பையனோட போட்டில் ஏறி மறுபடியும் காருக்கு வராரு. இந்த பழைய ஃபேக்ட்ரி ராபர்ட்டோட இடத்துக்கு பின்னாடி தான் இருக்குது, அதனால் அடுத்து நேராக ராபர்ட்டோட பண்ணைக்கு போகிறாரு. அங்கே போய் வேலைக்காரர்கிட்ட பேசுகிறாரு. ட்ரக் டீலிங் பண்ணுறவங்களுக்கும் ராபர்ட்டுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்குறாரு. ராபர்ட்க்கு அவங்கள தெரியுமா, ஆனால் ராபர்ட் எந்த ட்ரக் பிஸ்னஸும் பண்ணலன்னு வேலைக்காரர் சொல்கிறாரு. ஆனாலும் ஹீரோக்கு அதில் நம்பிக்கை இல்லை. வேலைக்காரருக்கு அதுக்கு மேலே ஒன்றும் தெரியல. ஹீரோ கிளம்புறப்ப ஹீரோ கிட்ட வந்து ராபர்ட் சாகிறதுக்கு முத நாள் பெத்தோட பயங்கரமாக சண்டை போட்டதாக சொல்கிறாரு. அதுக்கு காரணம் ராபர்ட் பெத்துக்கு சொத்தில் எந்த பங்கும் கொடுக்கலங்கிறது கிடையாது, பிராண்டி தான் காரணம்னு வேலைக்காரருக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த லீடும் இல்லாமல் இருந்த ஹீரோக்கு இப்போ ஒரு லீடு கிடைக்குது. நேராக பெத்தை பார்க்கறதுக்காக போகிறாரு. பெத்தை ஃபஸ்ட் டைம் கல்லறையில் வச்சு பார்த்தப்ப ராபர்ட்டையும் ஸ்லோனையும் பார்த்து 2 மாதம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அது பொய்னு இப்போ தான் வேலைக்காரர் மூலமாக ஹீரோக்கு தெரிய வந்திருக்கு. பெத்து தனியாக ஒரு சின்ன வீட்டில் இருக்காங்க. ஹீரோ கிட்ட பேச விரும்பலை. ஹீரோ உள்ளேயும் கூப்பிடலை. ஹீரோ கேட்குற எந்த கேள்விக்கும் ஒழுங்காகவும் பதில் சொல்ல. உன் தங்கச்சியை காப்பாற்ற தான் நான் ட்ரை பண்ணுறேன்னு ஹீரோ கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ ராபர்ட் கூட பேசினதை நினச்சி பார்க்குறாரு. ராபர்ட்டு ஸ்லோனை பற்றி பெருமையாக பேசினது ஹீரோக்கு ஞாபகம் வருது. தன்னோட தப்பெல்லாம் சுட்டி காட்டி ஸ்லோன் தனக்கு ஒரு டீச்சர் மாதிரி வழி நடத்துனதை ராபர்ட் ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காரு. இதை நினச்சிக்கிட்டே ஹீரோ ரூமில் இருக்கிறப்ப ஒரு லேடி கிட்டேருந்து ஹீரோக்கு கால் வருது. ராபர்ட்டை பற்றி ஒரு உண்மையை சொல்லணும்னு அந்த லேடி சொல்ல ஹீரோ அந்த லேடியை பார்க்க போகிறாரு. ராபர்ட்டோட கேஸில் பெரிய திருப்பம் வரப்போகுதுன்னு ஹீரோ நினச்சாரு. ஆனால் ஹீரோவை இந்த இடத்துக்கு வர சொன்னது ராபர்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு இல்லை, ராபர்ட் போன இடத்துக்கு ஹீரோவை அனுப்புறதுக்குன்னு அப்புறம்தான் தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா பழைய ஃபேக்ட்ரியில் ட்ரக்ஸை பேக் பண்ணிட்டு இருந்தாங்களா அவங்க தான் இந்த ரெண்டு பேரும். யாரோ அவங்களுக்கு காசு கொடுத்து ஹீரோவை கொல்ல சொல்லியிருக்காங்க. ஹீரோ அதை விட அதிகமாக காசு தரேன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த ஆள் ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறான். வர வழி இல்லாமல் ஹீரோ ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணி கொண்டுறாரு. தகவல் ஸ்டேஷனுக்கு போகுது. ஹீரோவை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. ஹீரோ தற்காப்புக்காக தான் கொலை பண்ணிங்கனால ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பிராண்டி ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பிராண்டியை பார்த்ததும் ஹீரோ சந்தோஷப்படுறாரு. பிராண்டி ஹீரோவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோ நேற்று நைட்டு சண்டை போட்டப்ப மருந்து பாட்டில் உடஞ்சிருக்கும், அந்த மருந்து ட்ரக்ஸில் செஞ்சது. ஸோ அதனால் வேலைக்காரர்கிட்ட ட்ரக்ஸ் இருக்கான்னு கேட்குறாரு. வேலைக்காரர் யாருக்கும் தெரியாமல் தங்கிட்ட அந்த ட்ரக்ஸை ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. அப்போ ஷெரீஃபு பிராண்டியை பார்க்க அங்கே வராரு. ஷெரீஃபை பார்த்ததும் வேலைக்காரர் வீட்டுக்குள்ளே ஓடி போயிடறாரு. ஷெரீஃபு பிராண்டி கிட்டே எதையோ சொல்ல பிராண்டி அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஹீரோ இத்தனை நாளாக தேடிக்கிட்டு இருந்த ஸ்லோனை பொணமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஷெரீஃபோட டீமு. ஸ்லோன் அளவுக்கு அதிகமாக ட்ரக் யூஸ் பண்ணிக்காங்கன்னு அவங்க பிளட்டை செக் பண்ணப்போ தெரிஞ்சிருக்கு. ஸோ ஸ்லோன் எங்கேயுமே ஓடி போகலை, யாரும் ஸ்லோனை கிட்னாப்பும் பண்ணல, ட்ரக்ஸு கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்காங்க. ஓவர் டோஸ் ஆகி ரோட் ஓரமாக செத்து கிடந்துட்டுருக்காங்க. ஸ்லோனுக்கு ட்ரக்ஸ் பழக்கம் இல்லைன்னு ஹீரோ சொல்ல ஷெரீஃபும் அதை ஒத்துக்கிறாரு. ராபர்ட் இறந்ததுக்கு அப்புறம் கூட ஸ்லோன் ட்ரக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலான்னு ரீசன் சொல்கிறாரு. ஸ்லோனு நினச்சி ஹீரோவும் கண் கலங்குறாரு. இப்போ தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டை சொல்கிறாங்க. ஹீரோ வேறு யாரும் இல்லை, ராபர்ட்டோட பையன் தான் நம்ம ஹீரோ. ஸ்லோனுக்கும் பெத்துக்கும் அண்ணன். ராபர்ட்க்கு 3 மனைவிகள் இருந்திருக்காங்க. மொத மனைவிக்கு பிறந்ததான் ஹீரோ. அவங்க வேறு ஊரில் இருந்தனால ராபர்ட்டோட ரிலேட்டிவ்ஸ் யாருக்குமே ஹீரோவை பற்றி எதுவுமே தெரியாமல் போயிருக்க. இந்த சீக்ரெட்டு பெத்துக்கும் ஸ்லோனுக்கும் கூட தெரியாது. பெத்த அப்பாவையும் கொலை பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ ஃபியூனரலுக்கு வந்தார். ஒரு தங்கச்சியை காணோன்னு தெரிய தங்கச்சியை தேடுறதுக்காக இங்கேயே இருந்தார் ஹீரோ. யாருக்கும் சொல்லாத அந்த ரகசியத்தை பிராண்டி கிட்ட சொல்கிறாரு ஹீரோ. கேரட்டை பார்க்குறதுக்கு அவரோட வீட்டுக்கு போகிறாரு ஹீரோ. ஆனால் அங்கே கேரட் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ ராபர்ட்டோட கேஸை ஹேண்டில் பண்ண ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோக்கு கால் பண்ணுறாரு. ஹீரோ பல தடவை ரிட்டையர்ட் ஆஃபீஸருக்கு கால் பண்ணியிருப்பார். ஆனால் அப்போல்லாம் அந்த ஆஃபீஸர் ஹீரோக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. இப்போ ஹீரோவை மீட் பண்ணுன்னு சொல்ல ஹீரோ ஒரு இடத்துக்கு போகிறாரு. இவர் தான் அந்த ரிட்டையர்ட் ஆஃபீஸர். இவருக்கு ஹீரோ தான் ராபர்ட்டோட பையங்கிற விஷயம் முத கொண்டு தெரிஞ்சிருக்கு. ராபர்ட்டோட கையை வச்சே கேஸை க்ளோஸ் பண்ணதுக்கு காரணமே கேரட் தானா.
கேரட் தான் பணத்தையும் பயத்தையும் காட்டி ராபர்ட்டோட கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காரு. இது எல்லாமே பொண்ணுக்காக பண்ணிக்கலாம்னு ரிட்டையர்ட் ஆஃபீஸர் சொல்றாரு. ஆனா ராபர்ட் இறந்ததை நினைச்சு பிராண்டி ஃபீல் பண்ண மாதிரியே ஹீரோக்கு தெரியல. அதனால பொண்ணுக்காகலாம் ராபர்ட்டோட கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லலன்னு ஹீரோ நினைக்கிறாரு. ராபர்ட் இறந்துட்டா ராபர்ட்டோட சொத்தெல்லாம் தனக்கு வரணுங்கிறக்காக கேரட் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பான்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஆனா ரிட்டையர்ட் ஆஃபீஸருக்கு கேரட் மேல சந்தேகம் இல்ல. பிராண்டிக்கு இதெல்லாம் தெரியுமான்னு ஹீரோ கேட்க பிராண்டிக்கும் ராபர்ட்டை கொலை பண்றதுக்காக மோட்டிவ் இருந்ததா ரிட்டையர்ட் ஆஃபீஸர் சொல்றாரு. பிராண்டி பிராக்குங்கிறவனை கொஞ்ச நாள் லவ் பண்ணிக்காங்க. அவன் கூட பிரேக்கப் ஆனதும் ராபர்ட்டை லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ராபர்ட் கூட இருக்கிறப்பவே அப்பப்ப பிராக்கையும் திருட்டுத்தனமா மீட் பண்ணிக்காங்க பிராண்டி. இதை தவிர ரிட்டையர்ட் ஆஃபீஸர் கிட்டையும் வேற எந்த டீட்டெயிலும் இல்ல. ஹீரோ நேரம் பிராண்டியை பாக்குறக்காக போறாரு. ஹீரோக்கு இப்ப யார் மேலாம் சந்தேகம் இருக்குன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் கேரட்டு. கேரட்டுக்கு ராபர்ட்டோட நிலத்தாடையணுங்கிற எண்ணம் இருந்திருக்கலாம். அடுத்ததா பெத்து. தனக்கு சொத்துல எதுவுமே கொடுக்கலங்கிற கோபத்துல ராபர்ட்டை கொலை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு. இப்ப பிராண்டி மேலேயும் ஹீரோக்கு சந்தேகம் வருது. ஆனா பிராண்டியை பார்க்க முடியல, ஷூட்டிங்காக வெளியூர் போயிட்டு தான் சொல்றாங்க. பிராண்டிக்கும் ட்ரக்ஸ் பழக்கம் இருந்ததா ரிட்டையர்ட் ஆஃபீஸர் சொல்லியிருப்பாரு. பிராண்டியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு பிராக்குமே ட்ரக்ஸ் வச்சு பிசினஸ் பண்றான்னு ஒரு சீன்ல ஷெரீஃப் சொல்லுவாரு. அதை எப்ப சொல்லுவார்னா, கேரட்டோட பையன் இறந்து கிடந்தால அந்த தெருவில் தான் பிராக்கோட வீடும் இருக்கும். கேரட்டோட பையன் பிராக்கை பார்க்கறக்காக போயிருக்கலான்னு அப்போ ஷெரீஃப் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் வச்சு பார்த்தா பிராக்குக்கும் இந்த கொலைகளுக்கும் லிங்க் இருக்கலான்னு ஹீரோ நினைக்கிறாரு. கேரட்டை பார்க்கணுன்னு கேரட் வீட்டுக்கு போறாரு. போன தடவை ஹீரோ உள்ளவே விடலை, அதனால டெலிவரின்னு போய் சொல்லிட்டு உள்ளே போறாரு. கேரட்டு பையனை நினச்சி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. பையனை பற்றியும் பிராண்டியை பற்றியும் புலம்புறாரு. அப்போ கேரட்டோட நிலத்துக்குள்ளே விலங்குகள் போனதாக தகவல் வருது. கேரட்டு நிறைய மான் வளர்ப்பாரு. மான்களோட பாதுகாப்புக்காக ஸ்ட்ராங்கான ஃபென்ஸ் போட்டிருப்பாரு. அதில் ஒரு பகுதியே கட்டாயிருக்கதை பார்க்குறாரு. உடனே டாமியை ஸ்பாட்டுக்கு வர சொல்கிறாரு. ஹீரோ கேரட் கிட்ட டைரக்டாகவே ராபர்ட்டையும் ஸ்லோனையும் கொலை பண்ணது யாருன்னு கேட்க, கேரட்டு தனக்கும் இது வரைக்கும் நடந்த கொலைகளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறாரு. பிராக்கோட ட்ரக்ஸ் பிஸ்னஸில் கேரட்க்கும் ஒரு பங்கு போகிறனால கேரட்டு பிராக்குக்காக எதையும் மறைக்கிறதா சொல்கிறாரு. கரெக்டாக அப்போ டாமி அங்கே வர கேரட்டு டாமியை திட்ட ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு யாரோ கேரட்டை ஷூட் பண்ணிடுறாங்க. உடனே டாமியும் ஹீரோ ஒளிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கேரட்டை செக் பண்ணுறாங்க, கேரட்டை இறந்துட்டாரு. உடனே தகவல் ஷெரீஃப்க்கு போகுது. முதல்ல ராபர்ட் இருந்தார், அப்புறம் ஸ்லோனு, கேரட்டோட பையன், இப்போ கேரட்டு. அடுத்தடுத்து கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. யாரோ பெருசாக பிளான் பண்ணுறதா ஷெரீஃப் சொல்கிறாரு. ஹீரோ ஹோட்டலுக்கு போறாரு. திடீர்னு எதையோ யோசிக்கிறாரு. நேராக பிராக்கோட வீட்டுக்கு போறாரு ஹீரோ. இங்கே தான் அடுத்த ட்விஸ்டே. பிராக்கை சூசைட் பண்ணி இறந்து கிடக்காரு. ஒரு பேப்பரில் தான் தான் கேரட்டை கொலை பண்ணதை எழுதி வச்சுட்டு செத்துருக்காரு. கேரட்டை கொலை பண்ணது பிராக்கா இருக்கலாம், ஆனால் ராபர்ட்டை கொலை பண்ணது யாரு, அதுக்கு எந்த பதிலும் கிடைக்கல. கேரட்டை கொலை பண்ண கில்லர் எங்கேருந்து ஷூட் பண்ணான்னு போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த இடத்துல 3 புல்லட் கேஸிங் எடுத்திருக்காங்க. ஹீரோ அங்கே போய் பார்க்குறாரு. ஒரு கார் போன டயர் மார்க்ஸ் இருக்கு. அந்த மார்க்கை ஃபாலோ பண்ணி இன்னொரு இடத்துக்கு போறாரு. அங்கே அடியாளோட கார் நிற்கிது. கார்க்கு பக்கத்தில் 4வதா ஒரு புல்லட் கேஸிங் கிடைக்கிது. ஸோ இதுதான் கில்லர் யூஸ் பண்ண கார்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்போ டாமி அங்கே வராங்க. ஹீரோ பிராக்கை பற்றி சொல்லிட்டு இந்த காரை தான் பிராக் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. பிராக்கு தம்மில் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் காரை இங்கே நிப்பாட்டிட்டு போயிருப்பாருன்னு டாமி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு அப்படி தோணலை. யாரோ பிராக்கை பிக்கப் பண்ணிட்டு ட்ராப்பும் பண்ணிக்கலான்னு சொல்லிக்கிட்டே கீழே கிடந்த 4வது புல்லட் கேஸிங் எடுத்து பார்க்குறாரு. இதை கேட்டதுமே டாமி அவங்க கன் எடுத்து ஹீரோக்கு நேராக நீட்டுறாங்க. அப்படின்னா பிராக்கை பிக்கப் பண்ணது ட்ராப் பண்ணதுன்னு எல்லாமே டாமி தான் போல. கேரட்டை கொலை பண்ணதில் டாமிக்கும் பங்கு இருக்கு. ஆனால் ராபர்ட்டோட கொலைக்கும் தனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பிராண்டியையும் கொண்டுட்டியான்னு ஹீரோ கேட்க, பிராண்டி என்னோட வளர்ப்புன்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க டாமி. அப்படின்னா பிராண்டி இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. பின்னாடி வந்த சத்தத்தை கேட்டு டாமி டைவர்ட் ஆகிறப்ப ஹீரோ எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. ஆனால் டாமி ஹீரோவை வளைச்சி பிடிச்சிடுறாங்க. ஹீரோவை ஷூட் பண்ண போகிறாங்க. அப்போ வேலைக்காரர் டாமியை குத்தி கொலை பண்ணிடுறாரு. ஸ்டார்டிங்லேருந்தே வேலைக்காரர் ஹீரோ மேலே அக்கறையாக தான் இருப்பார். அதுக்கு காரணம் ஹீரோ ஸ்லோனை தேடி வந்தது தான். ஸ்லோன் பிறந்ததுலேருந்து வேலைக்காரர் ஸ்லோனை பாசமாக பார்த்துக்கிட்டாரு. அந்த பாசம் தான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணவும் தூண்டியிருக்கா. இந்த சீனை கட் பண்ணிட்டு பிராண்டியை காட்டுறாங்க. பக்கத்து ஊரில் கேரட் புதுசாக ஒரு பெரிய வீடு வாங்கினால அங்கே தான் இப்போ பிராண்டி இருக்காங்க. கூட பெத்தும் இருக்காங்க. ரெண்டு பேரும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க. இவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் ஹீரோ உள்ளே நுழைஞ்சிடறாரு. பிராண்டி இங்கே தான் இருப்பாங்கன்னு ஹீரோ எதிர்பார்த்தாரு. ஆனால் கூட பெத் இருப்பாங்கன்னு கொஞ்சமே எதிர்பார்க்கல. ஹீரோ டாமி கூட சண்டை போட்டார்ல. அப்போ ஹீரோ தான் ராபர்ட்டோட பையங்கிறது தனக்கு தெரியும்னு டாமி சொல்லியிருப்பாங்க. அது எப்படி டாமிக்கு தெரியும்னா, டாமி ராபர்ட் கூட ட்ரிங்க் பண்ணிக்காங்க, அப்போ தான் வளரியிருக்கார் போல. டாமிக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறப்ப பிராண்டிக்கும் பெத்துக்கும் கூட ராபர்ட்டோட பையங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு ஹீரோ சொல்கிறாரு.
ரெண்டு பேரையும் கன் பாயிண்ட்ல மிரட்டி அவங்க போட்லயே ஏத்தி கடலுக்குள்ள போறாரு. கேரட்டை கொலை பண்ணது பிராக் தான், ஆனா ராபர்ட்டை கொலை பண்ணது டாமியும் இல்ல பிராக்கும் இல்ல, ராபர்ட்டை கொலை பண்ணது பிராண்டி தானா. அன்னைக்கு ராபர்ட் கூட போட்ல போனது ஸ்லோனே கிடையாது பிராண்டி. ராபர்ட் கூட ஒரு பொண்ணு போனான்னு தான் மத்தவங்களுக்கு தெரியும், அது ஸ்லோன்னு சொல்லி சமாளிக்கணும்னு பிளான் பண்ணிக்காங்க. ஆனா அந்த பிளான்க்கு ஸ்லோன் ஒத்துக்கல, அதனால பிராக் கிட்ட சொல்லி ஸ்லோனை கிட்னாப் பண்ணி ட்ரக்ஸ் கொடுத்து பிராக் வீட்லயும் மயக்கமா வச்சிருந்திருக்காங்க. பெத்தும் பிராண்டியும் ட்ரக்ஸ் யூஸ் பண்றத தட்டி கேட்ட ராபர்ட்ட கொலை பண்ணிருக்காங்க. கொலை பண்ணில இருந்து தப்பிக்க ஸ்லோனை கிட்னாப் பண்றாங்க. இது எல்லாமே இவங்க ரெண்டு பேரால பண்ண முடியாது. பிராண்டிய அம்மா மாதிரி பாத்துக்கிட்ட டாமி தான் இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. டாமியோட ஃபியூச்சருக்கு இடைஞ்சலா இருந்தது கேரட், அதனால கேரட்டோட பையனையும் கேரட்டையும் பிராக்க வச்சு கொலை பண்ணாங்க. பிராண்டி பிராக்கையும் கொலை பண்ணி எந்த எவிடன்ஸ் இல்லாம தப்பிச்சாங்க. ஆனா போலீஸ்க்கு தெரியாத ஒரு விஷயம் ஹீரோக்கு தெரியும், அதுதான் பிராண்டியோட ஹேண்ட் ரைட்டிங். ஹீரோ ஹோட்டல்ல தங்கி இருந்தப்ப பிராண்டி வந்தாங்கல்ல, அன்னைக்கு நோட்ஸ் எழுதி வச்சுட்டு போவாங்க. அதே மாதிரி பிராக் வீட்லயும் ஒரு நோட்ஸ் இருக்கும், அதுல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு பிராண்டி மேல சந்தேகம் வந்துச்சு. ஸ்லோனை கொலை பண்ணணும்னு இவங்க பிளான் பண்ணல, மயக்கத்தையும் வச்சிருக்கணும்னு தான் பிளான் பண்ணிக்காங்க. ஆனா பிராக் ஸ்லோனுக்கு ஓவர் டோஸ் கொடுத்தனால ஸ்லோன் இறந்து போயிட்டாங்க. வேற வழி இல்லாம ஸ்லோன் ட்ரக்ஸ் அதிகமா யூஸ் பண்ணி இறந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணாங்க. ஹீரோ ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்லோனுக்கு ட்ரக்ஸ் பழக்கம் இருந்துச்சுங்கிறதுல நம்பல. பிராண்டியும் பெத்தும் ஏன் அவங்க ஊரை விட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த ஊர் பிடிக்கல, யாருக்கும் தெரியாம இங்கே தனியாக வாழணும் தான் வந்தாங்க. சொத்தை பாதுகாக்கிற பொறுப்பை டாமி கிட்ட விட்டுருந்தாங்க, ஆனால் இப்போ டாமியும் உயிரோடல. ஹீரோ சொன்னது எல்லாமே கரெக்டு தான், பெத்து தனக்கு தங்கச்சிங்கனால உயிரோட விட்டுறதா சொல்றாரு, ஆனால் பிராண்டியை உயிரோட விட மாட்டாராம். ஹீரோ இதை சொன்னதும் பிராண்டி பெத்து கிட்ட ட்ரால் அந்த கன் எடுக்க சொல்றாங்க, ஹீரோவை ஷூட் பண்ண சொல்றாங்க. ஹீரோ வேணா வேணான்னு வார்ன் பண்றாரு. பெத்து கன் எடுத்ததும் வேற வழி இல்லாம ஹீரோ பெத்தை ஷூட் பண்றாரு. ஆனா பெத்துக்கு ஒண்ணுமே ஆகல, ஏன்னா ஹீரோவோட கன்ல ஒரிஜினல் புல்லட்ஸ் எடுத்துட்டு பிராண்டி டம்மி புல்லட்ஸ போட்டு வச்சிருந்துருக்காங்களாம். பெத்து ஹீரோவை ஷூட் பண்ண பிராண்டி ஹீரோவை தண்ணியில பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஹீரோ கடல்ல விழுந்து இறந்து போயிடாரு. லாஸ்டா குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணிட்டு பிராண்டியும் பெத்து மட்டும் கல்லறையில தனியா நிக்கிறாங்க. ஷெரீஃப் பிராண்டியை பார்க்க வராரு. ராபர்ட்டோட பண்ணையில இருந்த வேலைக்கார ட்ரக்ஸ் அதிக அளவு எடுத்துக்கிட்டனால இறந்துட்டதா சொல்றாரு. இந்த கொலையையும் பிராண்டி தான் பண்ணியிருப்பாங்க போல, ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. ஷெரீஃப் போனதும் ரெண்டு பேரும் கை கோக்குறதோட இந்த படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்